அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று இந்த ஜனாதிபதி தேர்தல் களைகட்டியிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு புதிய மக்கள் கவிஞரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இந்த அரசியல் கள நிலவரம் குறித்து ஒரு மக்கள் கவிஞருடைய பார்வையில் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான இந்த ஒரு கலந்துரையாடலுக்கு வருகிறோம். இந்த கலந்துரையாடலுக்கு எம்மோடு ஏகேபி நியூஸ் மனுவலூடாக இதயபூர்வமாக இணைந்திருக்கின்ற மூலவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். குறிப்பாக எம்மோடு இன்று அதிதியாக வந்திருக்கின்ற மாத்தளை கமால் இசை நிலா, ஒரு மக்கள் கவிஞர், பலவாறு பாடல்கள் மூலம் பிரபல்யம் பெற்றவர். அவருக்கு பிரபல்யம் பெற்றுத்தந்த பாடல்களே மிக முக்கியமானது இந்த மரளியா தாத்தா ராளியா தாத்தா டிவி பார்க்க போகாதே என்ற பாடல். அதோடு மிக முக்கியமாக பல பாடல்கள் அவருக்கு புகழ் தேடி தந்திருந்தாலும், குறிப்பாக இந்த பிரான்சினுடைய திலினி வானொலியிலே அவருடைய பாடல்கள் தொலைத்திருக்கின்றன. அவ்வாறு இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் நிறைய பாடல்கள் ஒலித்திருக்கின்றன அவருடைய. குறிப்பாக இந்த புதிய வெளிச்சங்கள் என்ற அந்த பாடல் ஒலிப்பேழையின் ஊடாக முஸ்லீம் அரசியல் குறித்து பல்வேறு பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார். அந்த பாடல்களுடைய மக்களுக்கு அறிமுகம். குறிப்பாக மாத்தளை கமாலை பொறுத்தவரை அவர் 1962 ஆண்டு நவம்பர் 7 தேதி பிறந்தவர். சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் பிரித்த குடும்பங்களிலே மாத்தளை கமாலுடைய குடும்பமும் முக்கியமானது. அவருடைய சிறுபிராயத்திலேயே அந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் போகாமல் இன்று நாங்கள் எங்களுடைய நேரலைக்குள்ளே வருகின்றோம். குறிப்பாக இந்த மாத்தளை கமால் அவர்களுடைய ஒரு பாடல் மூலமே நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். இங்கே உங்களுடைய அந்த பாடலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதாவது இந்த நிகழ்வுக்கு நான் என்னை வரவேற்ற ஏகேபி நியூஸ் அதிபர் இர்ஃபான் யூசுப் அவர்களுக்கும், ஹசன் சார் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்சி அரசியல் என்னும் போது நான் எனது ஆரம்பம் 1988 ஆண்டு முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி தலைவர் மாகாண சபை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக மாத்தளைக்கு வந்தபோது அவர்களை நான் நேரடியாக அங்கே சந்தித்து, இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இஎம் ஹனிஃபா நாவ் ஹனிஃபா மர்ஹூம் அவர்கள் பல பிரச்சார பாடல்களை பாடியுள்ளார், அதை அடியொற்றி முஸ்லீம் காங்கிரஸுக்கும் பாடல்களை பாடினால் மக்கள் மத்தியிலே கட்சியின் கொள்கைகளை இலகுவாக விளக்கலாம் என்ற ஆலோசனையை முன்வைத்தேன். அதாவது இந்த ஐடியாவை முன்வைத்த முதலால் மாஷால நான் தான். அதை அந்த பெருந்தகை ஏற்றுக்கொண்டு என்னை உள்வாங்கி அதே நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் களை கட்டியதும் மாத்தளையில் தான். 88 முதலே அப்துல் காதிர் அதான் வித்யாலயம், அதான் வித்யாலயம் அப்துல் காதிர் ரபி புலவர் மற்றும் ஹுசைன் நீதிபதி அவர்களுடைய அந்த கருச்சிந்தனையிலே மாத்தளை தான் என்பதை நான் நினைவிட்டுக் கொண்டு உங்களுடைய அந்த ஆரம்பத்துக்கு வருகிறோம். ஆரம்பத்திலே நான் அங்கே பாடிய பாடல் அஷ்ரப் சார் அவர்கள் முன்னிலையில் பாடிய பாடலை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். முஸ்லீம் அரசியல் என்னும் போது அதிலே பங்காளியாக இருந்த ஒருவன் என்ற காரணத்தால் அவருடன் எனக்கு அறிமுகத்தை நட்பை ஏற்படுத்தி அவர் மனதிலே இடம் பிடித்து எனக்கு களம் அமைத்து தந்த பாடல், பொன்னான வாக்கை மண்ணாக்க மாட்டோம் மரத்துக்கு போட்டிடுவோம் நெறிநிலை நாட்டிடுவோம். பொன்னான வாக்கை மண்ணாக்க மாட்டோம் மரத்துக்கு போட்டிடுவோம் நெறிநிலை நாட்டிடுவோம். யானையின் வாளில் தொங்கிய தோழா யானை தந்ததென்ன, யானையின் வாளில் தொங்கிய தோழா யானை தந்ததென்ன. இந்த அடிப்படையில் அந்த பாடலை ஆரம்பித்து அன்று மட்டும்தான் அந்த பாடலை மேடையிலே பாடிவிட்டு பிறகு எங்குமே பாடவில்லை. பிறகு 1989 ஆண்டிலே பொது தேர்தல் சமயத்திலே மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் என்னை கொழும்புக்கு அழைப்பை விடுத்து எடுத்து பாடல்கள் பாட வேண்டும் கமால் என்று சொன்ன போது கணேஷ்ராஜ் அவர்களது சுபசித்தாரா என்ற அந்த இசைக்குழுவிலே அவரது இசையுடன் சில பாடல்களை பாடி ஒளிப்பதிவு செய்யுமாறு என்னை அங்கே அனுப்பிய போது அவர், நான் சாதாரணமாக சினிமா பாடல்களை அப்படியே அந்த மெட்டிலே அரசியல் தழுவி இஸ்லாமிய கருத்துக்களை தழுவி பாடல்களை இயற்றுவது வழக்கம்,
அங்கே நான் ஏற்றிக்கொண்டு சென்ற பாடல்கள் எல்லாம் அதாவது லைட் மியூசிக் என்று சொல்லப்படும் மெல்லிசை பாடல்கள், சினிமா பாடல்கள் என்றாலும். அவர் சொன்னார், சார் நீங்கள் ஒரு எழுச்சியான பாடல்கள், குறிப்பாக இந்த நீங்கள் ஒரு மக்கள் கவிஞர், அரசியல் சார் மக்கள் கவிஞர், இப்போது பிக்குகள் மதக்குழுக்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகின்றனர், ஒரு கவிஞராக மக்கள் அறிஞராக அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள், குறிப்பாக நாங்களும் இந்த ஜனாதிபதி தேர்தலை இருக்கின்றேன், மக்களை இந்த விழிப்புடுவதற்காக உங்களுடைய பாடல்கள் பயனுள்ளதாக இருக்கின்றது, எனவே நாங்கள் அரசியல் சார்ந்த பாடல்களோடு என்னுடைய நேர்களோடு தொடர்பு கொள்வோம். ஆமாம், இந்த அரசியல் பாடல் தான் இப்போது பாடப்போகும் பாடலை அவர் எனக்கு அந்த உத்தியை தந்தவர். அவர் இப்போது எழுச்சியான பாடலை, இப்போது ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு அரசியல் பாடலை பாட முடியுமா? ஆம், இப்போது ஜனாதிபதி தேர்தலை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே கடந்த வாரம் இங்கே ஒரு மேடையிலே நான் பாடிய பாடலின் அரைவாசி இங்கே பாடு. ஜனாதிபதி தேர்தல் இருந்த போது என்றும் இல்லாத, இதுவரையிலே வரலாற்று காணாத ஒரு ஜனாதிபதி தேர்தலை இலங்கை மக்கள் காண இருக்கிறது. அதிகமான வேட்பாளர்கள் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தளவிலே இந்த 2019 ஈஸ்டர் தாக்குதலை எதிர்கொண்டது, 2020 கோவிட் எதிர்கொண்டது, பின்னடைவுகளுக்குள்ளே அறகலை அந்த நிகழ்வுகளை மாற்றி இருந்தது. குறிப்பாக இந்த யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு முஸ்லீம் இலங்கை அரசே முஸ்லீம் சமூகத்துக்கு யுத்தத்தை கொண்டு போகிறதா என்று சந்தேகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போது புதிய யுகம் பிறந்திருக்கிறது. இனவாத கருத்துக்கள், இனவாத ரீதியான எல்லாமே சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கின்ற ஊடகங்கள், அரச தரப்புகள் அதையுமே இனவாதத்திலிருந்து விடுபட்ட ஒரு புதிய சூழலிலே இருக்கின்றோம். இங்கே உங்களுடைய இந்த புதிய சூழலை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பாட்டை நாங்கள் உங்களுடைய மீது எதிர்பார்க்கிறோம். அந்த பாடலை இப்போது இங்கே பாடுகின்றேன். இது கடந்த வாரம் அதாவது 12ஆம் தேதி நான் இயற்றிய பாடல். செப்டம்பர் மாதம் 21 தேர்தல் வருகிறது, மாற்றம் ஒன்றை வேண்டி எங்கள் நாடே நகர்கிறது. அதிபர் தேர்தல் இது கொண்டு வரும் மாறுதல், வதைப்பட்ட நெஞ்சுக்கு இது தந்துவிடும் ஆறுதல். அன்று உண்மை வெல்லும் செப்டம்பர் மாதம் 21 தேர்தல் வருகிறது, மாற்றம் ஒன்றை வேண்டி எங்கள் நாடே நகர்கிறது. 76 கால நாட்டின் வரலாறு, அழுகையும் ஏக்கமும் எங்கள் மனங்களை நனைத்ததை நீ கூறு. 76 கால நாட்டின் வரலாறு, அழுகையும் ஏக்கமும் எங்கள் மனங்களை நனைத்ததை நீ கூறு. நாட்டின் பெரும் பான்மை எங்கள் சிங்கள சோதரர்கள், தெரிந்துள்ள வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க. ஓ, செப்டம்பர் மாதம் 21 தேர்தல் வருகிறது, மாற்றம் ஒன்றை வேண்டி எங்கள் நாடே நகர்கிறது. நாட்டை கொள்ளை அடித்த கும்பல் வேற்று முகமூடி, இங்கு அணிந்து கொண்டு மீண்டும் வருவதை அன்றாடம் காணுகிறோம். நாட்டை கொள்ளை அடித்த கும்பல் வேற்று முகமூடி, இங்கு அணிந்து கொண்டு மீண்டும் வருவதை அன்றாடம் காணுகிறோம். தேசிய மக்கள் சக்தி தலைமை ஊழல் செய்ததில்லை, இனி திசை காட்டி சின்னத்துக்கோ மக்கள் ஆதரவு குறைவதில்லை. ஓ, செப்டம்பர் மாதம் 21 தேர்தல் வருகிறது, மாற்றம் ஒன்றை வேண்டி எங்கள்
நாடே நகர்கிறது அதிபர் தேர்தல், இது கொண்டு வரும் மாறுதல் உதைப்பட்ட நெஞ்சுக்கு, அது தந்துவிடும் ஆறுதல் அன்று உண்மை வெல்லும், அன்று உண்மை வெல்லும். நன்றி மாத்தலை கமால், மிக அருமையான ஒரு இந்த புது சூழலை பிரதிபலிக்கின்ற ஒரு ஒரு புதிய பாடலை நீங்கள் பாடியிருக்கின்றது. இந்த காலத்துக்கு ஏற்ற இந்த பாடலாக இருக்கிறது. இந்த வாக்கை பயன்படுத்துகிறது உடைய முக்கியத்துவத்தையும் முந்தைய பாடலிலே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தளவிலே என்றும் காணாத ஒரு வரலாறு காணாத ஒரு தேர்தலாக சொல்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. முகமா ஒரு மும்முனை போட்டி ஒன்று இந்த தேர்தலில் எதிர்பார்க்கின்றார்கள். வளமையாக அவ்வாறு இல்லை. கூடுதலான வேட்பாளர்கள் 40 வேட்பாளர்கள் மத்தியிலே இந்த களத்திலே கட்டுப்பணத்தை கட்டியிருக்கிறார்கள். இது 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல். இதற்கு முதல் இவ்வாறு கூடுதலான எண்ணிக்கையினானவர்கள் தேர்தலிலே கட்டுப்பணம் செலுத்தியது இல்லை. குறிப்பாக தேர்தல் செயலகம் ஒருவர் கூடுதலாக கட்டுகின்ற போது அவருக்கு 200 மில்லியன் ரூபாய் செலவு ஏற்படுவதாக சொல்கிறது. அதன் மூலம் அதிகமானவர்கள் வருகின்ற போது வன்முறைகளும் கூடியிருக்கின்றது, கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இந்த இந்த தேர்தலை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், 4 பேருக்கு தெரியாத எத்தனையோ பேர்கள், 39 தேர்தலிலே நாட்டுக்கு இவர் யார் என்று தெரியாத பலரும் ஏதோ ஒரு நப்பாசையிலே கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே கலையிலே, இலக்கியத்திலே, அரசியலிலே, ஆன்மீகத்திலே ஓரளவு நாட்டிலே பரிச்சயமான அறிமுகப்படுத்தப்பட்ட நானும் போட்டியிடலாமா என்ற நினைப்போடு இருந்தேன். ஆனால் எனது முடிவை பிறகு மாற்றிக்கொண்டேன். என்றால், நாடு ஒற்றுமைப்பட வேண்டிய தருணத்திலே நாட்டு மக்களை நாம் பிரிக்கக்கூடாது. அந்த வகையிலே ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய பாடுபட்ட ஒரு காலத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஆரம்ப கால கட்சி போராளி, கட்சி பாடகன் நான் அஷ்ரஃப் மர்ஹம் அஷ்ரஃப் அவர்கள் இனம் காணப்பட்டவன். அவர் பிரிந்து செல்பவர்களையும் வேற்றுமைப்படுபவர்களையும் இணைக்கின்ற அரவணைக்கின்ற அரசியலை செய்து வந்தார். அதிலே அவர் வெற்றியும் கண்டார். ஏனென்றால் அதன் முஸ்லிம் காங்கிரஸின் இன்னொரு பரிமாணம் தான், அதாவது தேசிய ஐக்கிய முன்னணி என்ற கட்சி. அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொண்டு அரசியல் செய்ய அவர் திட்டமிட்டிருந்தார். 2012 இந்த நாட்டுக்கு நாங்கள் சமாதானத்தை கொண்டு வருவோம் என்று அவர் சூளுரைத்திருந்தார். அல்லாவின் நாட்டம் அவரது காலம் முடிந்து விட்டது. அவரோடு இஸ்லாமிய தனித்துவ அரசியலும் அஸ்தமித்து விட்டது என்றுதான் நான் எனது பார்வையிலே காண்கின்றேன். நீங்கள் நாடுபூராக சென்று யாரிடம் கேட்டாலும் மர்ஹம் அஷ்ரஃபுடன் முஸ்லிம் காங்கிரஸ் மரணித்து விட்டது, முஸ்லிம் காங்கிரஸின் கதை முடிந்து விட்டது என்றுதான் சொல்கின்றார். ஏனென்றால் பிறகு வந்த தலைமைத்துவம் அவரது நோக்கும் போக்கும் இல்லாமல் தனது சுயநல நோக்கங்களுக்காக கட்சியை பயன்படுத்தி மக்களை, அதாவது ஒரு இனத்துவ அரசியலை அவர்கள் செய்கின்றார்கள் என்று அவர்களை நாம் குற்றம் சாட்டுவதை விடுத்து, இங்கே வந்து கிழக்கு மாகாணத்துக்கு வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆரம்பத்திலே நாம் உண்மை அவருடன் சில விஷயங்களிலே நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யுத்தத்தை முடித்து வைத்தார். அடுத்ததாக அவர் வந்து இந்த நாடு பூராவிலும் பிரயாணத்தை இலகுவாக்குவதற்காக இந்த ஹைவேஸ் உருவாக்கினார். இதன் நன்றிகளை நாம் வைக்க வேண்டும். அத்தோடு ஒரு பலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் இணை தலைமை வகித்தவர். பலஸ்தீனிலே எந்த ஒரு உலக நாட்டு ஒரு முஸ்லிம் தலைவருக்கு கூட ஒரு பாதை அமைந்ததில்லை. மஹிந்த ராஜபக்ஷ என்ற பாதை அங்கே அமைத்திருக்கின்றார், ஸ்ட்ரீட் ஒன்று. அப்ப அப்படி இருந்த மனிதரை இந்த ரவுஃப் ஹக்கீம் என்ற கட்சி தலைமை இங்கே வந்து மோசமாக விமர்சித்து மக்கள் மத்தியிலே துவேஷத்தை ஏற்படுத்தி, இனத்துவ இதை அதாவது முரண்பாடுகளை ஏற்படுத்தி உணர்ச்சி மடையர்களாக்கி வாக்கை எடுத்துக்கொண்டு, அவர் கேட்பதே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களது அணிக்கு எதிரான அணி கேட்டுக்கொண்டு இறுதியிலே அவர் கண்டியிலே அக்குரணை ஹலீம் அவர்களது முதுகிலே சவாரி செய்து தேசிய ஐக்கிய முன்னணி என்ற சின்னத்திலே 2000 மட்டும்தான் அவர் போட்டியிட்டார். நான் கேட்பது இப்போதே சொல்ல இனத்துவ அரசியலே இனவாதம் என்ற ஒரு அதிகூடியமாக ஒரு கோர தாண்டவமாடிய ஒரு அது நீங்கள் சொல்கின்ற அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் தான், அது பிந்திய கட்சி அரசு காலத்தில் அதற்கெல்லாம் அடிப்படை. இப்போது அந்த நிலை மாறியிருக்கிறது, இப்போது மாறிவிட்டது. மக்கள் வாழ்ந்து கொண்டார்கள். சிங்கள சமூகத்திலே அந்த நிலை மாறிவிட்டது. ஆனால் சிறுபான்மை சமூகங்களுடைய அந்த இனவாதம் அவ்வாறே இருக்கிறது. மிக குறிப்பாக இதை நோக்கின்ற நிலைப்பாட்டில் நாம் மாற்றம் அடைய வேண்டும், தலைமையிலே மாற்றம் அடைய வேண்டும். அதனால் தான்
இதுவரை நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த விதமான ஊழலையும் அநியாயம் செய்யாத அனுர்குமார திசாநாயக் அவர்களை நாம் தெரிவு செய்வதுதான் புத்திசாலித்தனம் என்று நான் நினைக்கின்றேன். என்றால் எங்கள் மத்தியிலே தவறாக பிரச்சாரம் பண்ணி அவர்களை இன்னும் அவர்களை நினைவாதத்தை தூண்டி 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 அவர்களை ஓரங்கட்டி இறுதியிலே அவரிடம் போய் சரணடைந்து கூடை கும்பிடு போட்டு அவரிடம் அமைச்சர் பதவி எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயம் நட்டாட்டிலே விடப்பட்டது. நாம் பந்தாடப்படுவதற்கு இது ஒரு காரணமாகவும் அமைந்துள்ளது என்பது எனது நீண்ட கால அதாவது அவதானமாக இருந்தது. குறிப்பாக அனுர்குமார மற்றும் அந்த தேசிய மக்கள் சக்தி பொறுத்தளவில் இவ்வாறு ஒரு விமர்சனம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் மேலோட்டமாக உயர்மட்டங்களிலே இனவாதம் இல்லாமல் பேசி கொண்டிருந்தாலும் கூட கடந்த காலத்திலே இந்த ஈஸ்டர் தாக்குதல் 2019 நடந்த போது, இரண்டாவதிலே கோவிட் நடந்த போது, அந்த வகையிலே அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே கீழே இருக்கின்ற சிங்கள கிராமங்களுக்குள்ளே எவ்விதமான அவர் இனவாதத்து எதிரான எந்த ஊர்வலமோ பேரணியோ நடத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை நீங்கள் இப்பாடு பார்க்கிறீர்கள். உதாரணமாக ஜனாசா எரிப்புக்கு எதிராக பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பிய ஒரே ஒரு முஸ்லீம், அதாவது முஸ்லீம் அல்ல, அதாவது சிங்கள பெரும்பான்மை தலைமை அனுர்குமார திசாநாயக் அவர்கள். அதை நன்றியோடு நாம் நினைவு கூற வேண்டும். அதை மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அத்தோடு கென்தோட்டையிலே மற்றும் மற்ற பிரதேசங்களிலே முஸ்லீம்களுக்கு எதிரான அநியாயங்கள் அரங்கேறிய போது அங்கெல்லாம் சென்று முஸ்லீம்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பணி அவர் செய்தார். கடந்த வாரம் திஹாரியிலே என்று நினைக்கின்றேன் அவர் முஸ்லீம் பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே ஒரு உரையாற்றலை நடத்தியிருந்தார். அந்த உரையிலே அவர் குறிப்பிட்டது, நாம் தான் இதையெல்லாம் செய்தோம். நாம் மக்களோடு, முஸ்லீம் மக்களோடு, அதாவது தமிழ் மக்களோடு, சிங்கள மக்களோடு எந்த பேதமும் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே சமமாக நீதியான ஒரு ஆட்சியை கொண்டு வரத்தான் நாம் போட்டியிடுகின்றோம் என்று கூறுகின்றார். அது உண்மைதான். இன்று சாரி சாரியாக மக்கள் அவரது கட்சியிலே சேர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் அவர்களது ஊழலற்ற அந்த ஒரு தலைமைத்துவம். கடந்த காலத்திலேயே நாம் பார்க்கின்றோம், 70களிலே 80களிலே ஜேவிபி குழப்பம் ஏற்பட்டது, மக்கள் வதை செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள். இதெல்லாம் கடந்த கால கரைபடிந்த வரலாறுகள். ஆனால் தற்போதைய தலைமைத்துவமான அனுர்குமார திசாநாயக்க ஒரு படித்த ஒரு பண்பாளர். ஒரு கடந்த காலத்தில் 71களிலே 88 83 நடந்த சம்பவங்களுக்கு அனுர்குமார திசாநாயக்க இந்த சந்தர்ப்பத்தில் மன்னிப்பு கோரவில்லை என்ற குற்றச்சாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மன்னிப்பு கோருவதற்கு அவர் இப்போ இப்படித்தானே, அந்த கட்சியின் ஆரம்ப கால தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் செய்த குற்றத்துக்கு இவர் மன்னிப்பு கோருவது எந்த வகையிலே? அது மீள நிகழாமையை உறுதிப்படுத்தும் என்பதால் அந்த கட்சி எதிர்பார்க்கிறார்கள் தெரிவிக்கப்படவில்லை. எல்லோரும் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதில்லை, தெரியும் தானே. எல்லோருக்கும் எல்லோரும் நல்லவராக இருப்பதும் இல்லை. அதாவது இன்று அணி அணியாக பிரிந்திருப்பவர்கள் அவர்களது ஒவ்வொரு சிறப்பியல்புகளை சொல்லித்தான் வாக்கு கேட்க வருவார்கள். என்ன சிறப்புகளை அந்த கட்சியிலே நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்? இனவாதமான கருத்துக்களை அவர்கள் எங்கேயுமே மேடையிலே பேசுவது கிடையாது. அண்மையிலே கூட ஆஸ்திரேலியாவுக்கு அவர்களது கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் இருவரை அங்கே ஏதோ பணம் பெற்றுக் கொண்டு அனுப்பினார்கள் என்று அந்த இருவரையும் உடனடியாக கட்சியை விட்டு அவர்கள் நீக்கினார்கள். அந்த வேலையை எங்கள் முஸ்லீம் அரசியல்வாதிகளும் செய்ய மாட்டார்கள். ஊழல் மலிந்தவர்களாக, லஞ்சத்துக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக. உதாரணமாக 20 அந்த 20 சந்தர்ப்பத்திலே கையை உயர்த்தி அதற்கு ஆதரவளித்த எங்கள் முஸ்லீம் பெயர் தாங்கிய அரசியல்வாதிகள் கூட சிந்திக்க வேண்டும், தாம் எந்த அளவுக்கு நமது சமுதாயத்தை காயப்படுத்தியிருக்கின்றோம் என்று. மனசிலே ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு மனிதாபிமான தன்மை, மனசாட்சி என்ற தன்மையிலே பார்க்கும் போது நாம் மன்னிக்க முடியாது என்ற அமைப்பிலே அதாவது ஜனாச எரிப்பு, எனது குழந்தை ஒன்று எரிக்கப்பட்டிருந்தால் எனது மனது எவ்வளவு வேதனைப்படும். அண்மையிலே கூட அந்த சிறு குழந்தை, எரிக்கப்பட்ட சிறு குழந்தையின் தந்தை சொன்னார், நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த காயம் ஆறுவதும் இல்லை, மாறுவதும் இல்லை. ஆகவே நிர்வாக ரீதியான, சுற்றறிக்கை ரீதியான ஒரு யுத்தம் முஸ்லீம் சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட சம்பவமாக அதை பார்க்கிறீங்களா? ஆமாம், நிச்சயமாக. அதாவது நாம் அதிகமாக கருவறுக்கப்பட்டோம். ஏனென்றால் ஜேவிபி தலைவர் கூட, அதாவது என்பிபி தலைவர் கடந்த வாரம் உரையாற்றிய போது சொன்னார், 2009 வரை தமிழ் மக்களுக்கு எதிரான இனத்துவ அரசியலை, பேரினத்துவ அரசியலை செய்து அந்த மக்களை கருவறுத்த அந்த பயங்கரவாதம் 2009 பிறகு முஸ்லீம் மக்களுக்கு எதிரான அநியாயங்களை கட்டவிழ்க்க தொடங்கியது, அதிலே முஸ்லீம் மக்கள் பலிகடாக்களாக்கப்பட்டார்கள் என்று அவர் நேர்மையாக அந்த உரையை, நீங்கள் சிங்களம் தெரிந்தவர்களுக்கு விளங்கும், நான் சற்று முன்னர் கூட அவரது உரையை நான் கேட்டேன், செவிமடுத்தேன். அந்த மனிதர் நேர்மையாக பேசுகிறார். இந்த நேர்மையான பேச்சு தான் அந்த மனிதருக்கு மக்கள் மத்தியிலே ஆதரவை அள்ளி கொண்டு வருகின்றது. ஆனால் இருக்கின்ற 10 பாராளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கின்ற முஸ்லீம் அரசியல் கட்சிகள் இப்போது அவரோடு இல்லையே, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்
போலி வாக்குறுதிகளை கொடுப்பதும் இல்லை, அந்த கோட்டா தருவேன், இந்த அமைச்சு தருவேன் என்ற வாக்குறுதி எதுவும் அவர்களும் இல்லை. உங்களுக்கு எங்கள் கொள்கை பிடித்திருந்தால் வாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு மர்ஹம் அஷ்ரஃப் அவர்கள் அரசியல் ஆரம்பித்த போது அவர் அமைச்சரும் அல்ல, எம்பியும் அல்ல, முஸ்லீம் ஒரு பாடகனான நான் ஏன் அவருக்கு ஆதரவை கொடுத்தேன்? வெறும் லட்சங்களுக்காக நான் அவரின் பின்னால் போகவில்லை. அந்த லட்சியத்துக்கு பின்னால், லட்சியங்களின் பின்னால் நாம் போனோம், பயணித்தோம். அவர் அமைச்சர் ஆவார், எனக்கு தொழில் தருவார், வீடு தருவார் என்ற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாமல் எனக்கு வலை வீசப்பட்டது. 89 ஆண்டிலே பிரேமதாச ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்து பாட்டு பாடும்படி என்னை அஸ்வர் ஹாஜியார், ஏச்சம் அஸ்வர் அவர்கள் அந்த நேரத்திலே பிரேமதாசவின் வழக்கரமாக செயல்பட்டவர், கூப்பிட்டு கூட நான் போகவில்லை. நீங்கள் பாடி வந்த புதிய வெளிச்சங்கள் இப்போது இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த அரசியலில் ஒரு புதிய வெளிச்சங்களை கொண்டு வரும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை இல்லை, அந்த பாடல்களால் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது எனது நோக்கமாகவும் இருந்தது. அஷ்ரஃப் மர்ஹம் அஷ்ரஃப் அவர்கள் அதை நம்பினார். ஒரு புதிய கட்சி கீதம் பெரும் எழுச்சி ஏற்படுத்தி பிடித்த அந்த புதிய வெளிச்சங்கள் ஒரு பாடலை பாட முடியுமா? ஆம், அதிலே கட்சி கீதம் நான் பாடியதுதான் ஆரம்ப பாடல். அந்த பாடலை 92 ஆண்டிலே கலகதர் எம்எம் ஹக் என்ற எனது மைத்துனர் மெட்டமைத்து இசையமைத்து என்னை பாட வைத்தார். இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் மர்ஹம் அஷ்ரஃப் அவர்கள். அந்த பாடலின் கண்ணியம் எத்தகையது என்றால், தேசிய கீதத்துக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதைக்கு சரிசமமான மரியாதையை இந்த கட்சி கொள்கைகளை பிரச்சாரப்படுத்தக்கூடிய குரான் ஹதீஸ் கருத்துப்படி உள்ள இந்த கட்சி கீதத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று வருகை தருகின்ற அனைவரும் எழுந்து நின்று அந்த கட்சி கீதத்தை பாட வேண்டும் என்று அஷ்ரஃப் அவர்கள் ஒரு எழுதாத சட்டத்தை விதித்திருந்தார். எழுதாத ஒரு விதி. அந்த வகையிலே கண்ணியமான அந்த கட்சி கீதத்தை நான் பல மேடைகளிலே பாடினேன். இந்த சூழலுக்கு ஒத்து போகின்ற 2019 ஈஸ்டர் வந்தது, அது முஸ்லிம்கள் மீது ஒரு பெரிய இருளை கொண்டு வந்தது. கோவிட் வந்தது, அது கோவிட் பெருந்தொற்று வந்தது, அது ஒரு இனவாத பெருந்தொற்றாக போயிருந்தது. அறகலைய நிகழ்வுகள் 2021 நடந்து இந்த விடயங்களை முடித்து வைத்ததாக புதிய வெளிச்சங்களை உருவாக்கி இருக்கிறது, புதிய நம்பிக்கைகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழலுக்கு ஒத்து போகின்ற ஒரு பாடலை உங்களோட எதிர்பார்க்கிறோம். கட்சி கீதத்தை பாடிவிட்டு நான் ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. அல்லாஹ் ரசூல் வழி நடந்தே நாம் நல்லதோர் உலகம் செய்திடுவோம். வல்லவன் அவன்தான் வழி காட்ட வாழ்ந்திடுவோம் நாம் வையகத்தில். வல்லவன் அவன்தான் வழி காட்ட வாழ்ந்திடுவோம் நாம் வையகத்தில். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். 92 ஆண்டிலே மாஷாலா இந்த கட்சி கீதத்தை நான் மேடையிலே பாடிய போது, அந்த 10வது தேசிய மாநாட்டுக்கு தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தந்தை, மறைந்த எங்கள் மேதகு ஜனாதிபதி ஆர் பிரேமதாஸ் அவர்களை பிரதம அதிதியாக வருகை தந்திருந்தார். வந்த நேரம் இந்த பாடலை நான் ஆரம்பத்திலே மேடையிலே பாடிவிட்டேன். பிறகு இன்னும் ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்காது, அதற்குள் எங்கள் தவிசாளராக இருந்த எங்கள் மதிப்புக்குரிய ஷேக் ஹைசுதீன் சார் அவர்கள் மேடைக்கு வந்து, மாத்தளிக்காமல் மீண்டும் மேடைக்கு வாருங்கள், உங்கள் கட்சி கீதத்தை எங்கள் பிரதம அதிதியான ஜனாதிபதி அவர்கள் கேட்க விரும்புகிறார் என்று மேடைக்கு அழைத்தெடுத்து ஒன்ஸ் மோர் சொல்லி கேட்ட பாடல் தான் இந்த பாடல். ஜாதி மத மொழி இன பேதம் இல்லாமல் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் மாற்றம் பெற்றது. முஸ்லீம் மக்களை அரசியல் மயப்படுத்தியிலே உங்களுடைய பாடல்களுக்கு மிக பெருமதியான ஒரு பங்கு இருக்கிறது. நாங்கள் சொல்றது உங்கள் பாடல்களை எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த பாடலை பாடும் முன்பதாக நான் பாடிய ஒரு பாடல் கட்சி, அதாவது வளர்ச்சி படிகள் ஏக்கநேசன் கணேஷ்ராஜ் அவர்கள் சொன்னார், எழுச்சியான ஒரு பாடல் மெட்டிலே நீங்கள் பாடல் ஒன்று இயற்றுங்கள் என்று. நான் இயற்றி பாடினேன். அந்த பாடல் தான் கட்சியை ஆரம்பத்திலே மிகவும் வேகமாக மக்கள் மத்தியிலே ஜனரஞ்சகப்படுத்தி என்று சொல்லலாம். அந்த பாடலின் ஒரு சில வரிகளை பாடுவோம். தரம் கிடைக்க வைப்போம்,
மரம் வெல்ல வைப்போம், தரம் கிடைக்க வைப்போம், இங்கு எவருமே வேதனை பட மாட்டோம், இந்த பூமியிலே இனி பேதம் இல்லை, நாம் உரிமை போராட்டம் தொடுத்திடுவோம், நாம் உரிமை போராட்டம் தொடுத்திடுவோம். எங்கள் தலைவர் அவர் நல்ல வழியை சொல்வார், பிறப்புரிமைகளை பேரப்படை அமைப்பார், ஒளி வருகின்றது இருள் மறைகின்றது, இனி பயமும் கவலையும் தேவையில்லை, மரம் வெல்ல வைப்போம், தரம் கிடைக்க வைப்போம், இங்கு எவருமே வேதனை பட மாட்டோம், இந்த பூமியிலே இனி பேதம் இல்லை, நாம் உரிமை போராட்டம் தொடுத்திடுவோம், நாம் உரிமை போராட்டம் தொடுத்திடுவோம். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் யானையின் வால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை நெஞ்சில் ஈனம் இல்லை, அவர் தப்பான வழி செல்வார். இதை கண்டு நொந்தார் எங்கள் முன்பு வந்தார், இந்த நாட்டினை காத்திட பிறந்தார், இவர் முயற்சியிலே அறம் தழைத்திடுமே என்றும் அல்லாஹுவின் அருள் பொழிந்திடுமே, என்றும் அல்லாஹுவின் அருள் பொழிந்திடுமே. மரம் வெல்ல வைப்போம், தரம் கிடைக்க வைப்போம், இங்கு எவருமே வேதனை பட மாட்டோம், இந்த பூமியிலே இனி பேதம் இல்லை, நாம் உரிமை போராட்டம் தொடுத்திடுவோம், நாம் உரிமை போராட்டம் தொடுத்திடுவோம். இந்த பாடலை என்னை தவிர்த்து விட்டு, என்னை ஒதுக்கி ஓரங்கட்டி விட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த காயல் ஷேக் மொஹமட் அவர்களை பாட வைக்க காலஞ்சன மருதுருக்கணி வகையாராக்கள் முயற்சி செய்தார்கள். இந்த பாடலை அவர்கள் தோல்வி, இந்த பாடலை நீங்கள் அப்போது பாடியதற்கு இப்போது பாடியதற்கும் இடையிலே என்ன உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள்? அன்று பாடும் போது நாம் உத்வேகத்துடன் பாடினோம், மக்கள் மத்தியிலே இந்த பாடலுக்கு இன்றும் கூட வரவேற்பு இருக்கின்றது. ஆனென்றால் இன்னும் ஒரு கசப்பான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தான் என்ற பாடல் மர்ஹூம் அஷ்ரஃப் அவரால் இயற்றப்பட்ட ஒரு எழுச்சி கீதம், அது கட்சி கீதம் அல்ல. இப்போதெல்லாம் நான் கிழக்கு மாநிலத்திலே வந்து அஷ்ரஃப் சார் அவர்களது ஏற்பட்ட அந்த கால அந்த அறிமுகத்தை வைத்து நான் மக்கள் மத்தியிலே கட்சி கீதம் பாடியவன் நான் தான் என்று சொல்லும்போது, அந்த ஆயிரம் விளக்குடன் பாடல் அதான் கட்சி கீதம் என்று கேட்கும் அளவுக்கு ரவுஃப் ஹக்கீம் கொண்டு வந்து மக்களை அதாவது பிரெயின் வாஷ் பண்ணி வைத்திருக்கிறார். ஏனென்றால் போடுறா பாட்ட என்று சொல்லிவிட்டு அஷ்ரஃப் மஹ்ரூம் அவர்கள் கருப்பா சிவப்பா வெள்ளையா என்று தெரியாத விடலை வாலிபர்களை மேடைக்கு ஏற்றி ஆயிரம் விளக்குடன் என்று அந்த அதாவது ஒரு பைலா காங்கிரஸாக முஸ்லீம் காங்கிரஸை மாற்றிவிட்டார். ஆகவே அந்த கட்சியத்திற்குள்ள கண்ணியம் பாதிக்கப்பட்டு மலினப்படுத்தப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டது ரவுஃப் ஹக்கீம். அந்த பாடலை பாடினால் ஜனாதிபதி என்றாலும் எழுந்து நிற்க வேண்டும் என்பது விதி. ஆனால் இந்த பாடலை மேடைக்கு ஒழிக்க வைத்து விட்டு மேடைக்கு வாலிபர்களை ஏற்றி பைலா போட வைத்தால், டான்ஸ் ஆட வைத்தால், இந்த கட்சி எங்கே மக்களுக்கு விடுவை தரப்போகின்றது, இந்த கட்சியை நம்பி நீங்கள் பயணித்தால் எப்படி உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும், 24 வருடங்களாக மக்கள் பார்த்து கொடுத்தார் என்கிற மாத்தலை கமாலாகிய நான் ஒரு முன்னுதாரணம். கடந்த 50 வருடங்களுக்கு முன்பே எனது சகோதரி மாத்தலி ஃபர்வின் அவர்கள் கலகதர் ஹக் அதாவது இந்த கட்சி கீதத்துக்கு இசையமைத்து மெட்டு போட்டவரை மணந்ததால் எனக்கு ரவுஃப் ஹக்கீம் மைத்துனர் முறையாக வேண்டும். ரவுஃப் ஹக்கீம் அவர்களது பல விஷயங்களை நான் இங்கே எடுத்து வைக்கலாம், ஆனால் குறை சொல் வேலையிலே மக்களுக்கு தெரிய வெளிச்சங்கள் பாடலை பாட முடியுமா? அதிலே இந்த பாடலை மட்டும்தான் நான் பாடினேன், கட்சி கீதம் மட்டும்தான். அதுக்கு முன்னர் பாடிய பாடல்கள் பல இருக்கின்றன, அவை இப்போதைக்கு காலத்துக்கு பொருத்தம் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் சொல்லுவது போல் உங்களுடைய பாடல்களிலே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடலை பாட முடியும். எனக்கு பிடித்த பாடல் என்றால் அரசியலா, ஆன்மீகமா, பொதுவான பாடலா அல்லது சினிமா பாடலா என்று? அரசியலிலே மிகவும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல் என்பதை சொல்வீர்கள். கட்சி கீதம் கவர்ந்த அளவுக்கு எனது அந்த மரம் வெல்ல வைப்போம் கவர்ந்த அளவுக்கு வேறு எந்த பாடலையும் பெரிதாக நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் நானும் 94 பிறகு அவர் அமைச்சரான பிறகு எனது கட்சி கீதம் மேடையில் ஒழிக்க செய்யப்பட்டதே தவிர நான் மேடையில் உங்களுக்கு அதிகம் புகழை தெரிந்த பாடல் நீங்கள் சொல்வது போல் முஸ்லீம் கோர்ஸ் கட்சி கீதம். அடுத்தது எங்கள் நாட்டின் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் அவர்களை பற்றி நான் இயற்றி மெட்டமைத்து பாடிய பாடல், அதை சற்று பாடுங்களே. அவர் தற்போது ஃபீல்டிலே இல்லை, இருந்தாலும் அந்த பாடலும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு தேசிய பாடகனாக என்னை அங்கீகரிக்க வைத்த பாடல். முத்து
எங்கள் முத்து அது முத்தையா முரளிதரன் சொத்து தேச சொத்து அது முத்தையா முரளிதரன் விக்கெட்டுகளை சாய்ப்பதிலே நீ நிகரில்லாத ராஜா விக்கெட்டிலும் புகழ் மனம் பரப்பும் ஸ்ரீலங்காவின் ரோஜா முத்து எங்கள் முத்து அது முத்தையா முரளிதரன் சொத்து தேச சொத்து அது முத்தையா முரளிதரன் முத்து எங்கள் முத்து. குறிப்பாக இந்த அடிமட்ட மக்களுடைய வாழ்க்கை அமைப்புகளை பாடல்களுடைய கொண்டு வருகளை உங்களுடைய பாடல்கள் மிக முக்கியமான காத்திரமான பங்களிப்பு செய்திருக்கின்றது. இந்த ராலியா தாத்தா முரளியா தாத்தா அந்த பாடலை கேட்டுவிட்டு கணிசமான பெண்கள் டிவி பார்ப்பதை குறிப்பாக டெலிட்ராமா பார்ப்பதை அவர்கள் அறவே நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தி மக்கள் என்னிடம் வந்து சொல்லும் போது உண்மையாகவே மாஷா அல்லா அது ஒரு அந்த பாடலின் அதாவது அசல் பாடல் ஒரு கேவலமான ஆபாசமான மோசமான ஒரு பாடல் அந்த ராசா ராசா என்ற ஆரம்பமாகும் பாடல். அந்த பாடலை கண்ணியமானவர்கள் கேட்க மாட்டார்கள் ரசிக்க மாட்டார்கள் சகிக்க மாட்டார்கள் பாட மாட்டார்கள். வெறும் காசுக்காக வெறும் புகழுக்காக பாடப்பட்ட பாடலை தவிர சமுதாயத்துக்கு எந்த நல்ல செய்தியும் அந்த பாடல் சொல்லவில்லை. அந்த சமுதாயத்துக்கு நல்ல செய்திகளை கொண்டு வருகின்ற உங்களுடைய பாடல்களை எங்களுடைய நேயர்களுக்கும் பாட முடியுமா? ஆம், எனது பாடல் அந்த மரளியா தாத்தா பாடல் கூட பல விஷயங்களை முன்வைத்தது. சீதன பிரச்சனைக்கு எதிராக தொழுகை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புத்தி சொல்லும் படியாக அந்த பாடல் ஒரு 2.75 பாடல் தான். அந்த பாடலே பல விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். அந்த பாடலை முழுமையாக இங்கே பாடு. தாத்தா தாத்தா எங்கட மரபியா தாத்தா டிவி பார்க்காதே தாத்தா ஈமான் பறிபோகும் தாத்தா மர்தியா தாத்தா ராதியா தாத்தா டிவி பார்க்க போகாதே மக்ரிபு நேரம் மலக்குகள் வருகிற நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு திரியாதே அல்லாவின் கோபத்தை நல்லோரின் சாபத்தை பெற்று நீயும் நாசம் ஆகாதே பொல்லாத ஷைத்தானின் சதிவலையில் நீ சிக்கி மறுமையிலே தான் மோசம் போகாதே. ஏ அஸ்மியா தாத்தா எங்கட ரிஸ்மியா தாத்தா நஜிலியா தாத்தா செசிலியா தாத்தா ஒரு பலாய் நீ கழுவாதே வெத்திலையத்தாம் போட்டுக்கு தேனி படுதோறு சொல்லி திரியாதே அன்பான கணவரை அழகான பிள்ளையை வாயில் வந்தபடி திட்டாதே சர்தாயின்றி கூந்தல் அழகை அந்நியருக்கு காட்டாதே. ஏ ஜீனா தாத்தா ரைஹானா தாத்தா தாசின் காக்கா முஹசின் காக்கா சிகரெட் பீடி குடிச்சு சாவாதே காசை நீயும் கரியாக்கித்தான் ஊதி ஊதி மெலியாதே காட்டாம் கிரிக்கெட் கரம் விளையாடி தொழுகையை பாழாக்கி போடாதே சுபகு தோழாமல் முசிபத்து முஞ்சோட பசார் பக்கமா நீ போவாதே. ஏ இம்ரான் மச்சான் எங்கட ரில்வான் மச்சான் காமில் மச்சான் ஷாமில் மச்சான் சீதன பிச்சை வாங்காதே காணி கேட்டு வீடு கேட்டு ஆண்மை இழந்து நிற்காதே அல்லாஹ் சொல்லாததை நபிகள் செய்யாததை செய்து நீ கேவலமாகாதே கோடி ரூபாய்கள் கை கூலி எடுத்து பேடியை போல வாழாதே. ஏ ஜாபிர் மச்சான் எங்கட லாஃபிர் மச்சான் மர்தியா தாத்தா ராதியா தாத்தா டிவி டிராமா பார்க்காதே பார்க்காதே மஹ்ரிபு நேரம் மலக்குகள் வருகிற நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு தெரியாதே. ஷாமிலா தாத்தா காமிலா தாத்தா சிந்து பைரவி பார்க்காதே பார்க்காதே மஹ்ரிபு நேரம் மலக்குகள் வருகிற நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு தெரியாதே. நீங்கள் அருமையான பாடல் மிக அண்மையிலே எதுவும் பாடல்கள் இயற்றியிருக்கிறீர்கள். நிறைய பாடல்கள் இயற்றினேன். புதிதாக ஒரு பாடல் ஒன்றை இயற்றினேன் இங்கே பாட வேண்டும் என்று நான் ஒரு சமூக விழிப்புணர்வு பாடல் உண்டை சமூக விழிப்புணர்வு பாடல்
ஆனால் தற்போது எனது அரசியல், அதாவது எங்கள் இனத்துவம் சார்ந்த அரசியலிலே நான் எங்கள் அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் இர்ஷாத் பதியுதீன் அவர்களது நிலைப்பாடுகளோடு நிறையவே ஒத்துப்போகின்றேன். என்றால் கடந்த காலங்களிலே ஏன் அதற்கான விசேட காரணங்களே? காரணம் என்னவென்றால், ஒரு நல்ல தலைவனின் அடிப்படை தகுதி அவர் வாழ்க்கையிலே பல பாதிப்புகளுக்கு, இழப்புகளுக்கு, நஷ்டங்களுக்கு, கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்திருக்க வேண்டும். நிறைய கஷ்டப்பட்டு விட்டார் அந்த மனிதர். அவர் மீது சுமந்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை. சிறையிலே அநியாயமாக இடப்பட்டார், அதை நான் சொல்லவே வேண்டும். ஏனென்றால் எனது மனதிலே நிறைந்த ஒரு மர்ஹம் அஷ்ரஃப் சார் அவர்களுக்கு பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு, சமுதாயத்துக்காக, தனது ஊருக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் ரிஷாத் பதியுதீன் அவர்கள். ஏதோ ஒரு சில நிர்பந்தங்களின் காரணமாக அவர் சஜித் பிரேமதாஸ் அணிக்கு ஆதரவு கொடுக்கின்றாரே தவிர, இந்த அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு நான் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பதால் அல்லது அவருக்கு வாக்களிக்க சொல்லி கேட்பதால் அவரது கொள்கைக்கு முரண்பட்டு நான் அவரை சஜித் பிரேமதாஸ கூட அடுத்த ரணில் தானே, ரணிலுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசங்கள் இருப்பில்லையே? ரணிலை போல தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கின்ற ஒரு கட்சிக்குள்ளே இருந்து தற்போதும் இப்போது கூட ரணிலுடைய பாத்திரத்தை வகிக்கின்றவர், அதாவது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறதே சஜித் பிரேமதாசாவும் ரணிலும் ஒத்து போகிறார்கள் தானே. ஆனால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுகின்ற தேசிய மக்கள் சக்தி ஒரு கூட்டு முடிவை எடுக்கின்ற ஒரு பரம்பரை இருக்கின்ற போது ஏன் நீங்கள் சஜித் பிரேமதாசா விரும்புவதற்கான என்ன காரணம்? சஜித்தை நான் விரும்பிய காலம் ஒன்று இருந்தது. இப்போது என்ன நிலைமை? இப்போது நிலைமையில் சஜித்தை விட அனுரா பரவாயில்லை என்ற நிலைமையில் தான் சஜித்தை நாம் அதாவது கடந்த தேர்தலிலே இருவரும் போட்டிட்டார்கள். நான் முதலாவது எனது ஆப்ஷனை அனுரகுமாருக்கு கொடுத்து விட்டு அடுத்ததாக சஜித்துக்கு தான் இரண்டாவது தெரிவை நான் செய்தேன். அதை தான் இப்போதும் செய்ய முடியும் என்னால். ஆனால் இப்போது நான் அனுரகுமார அவர்களுக்கு வாக்களிக்க நான் தயாராக இருப்பதால் சஜித்தை தெரிவு செய்ய முடியாத சில சந்தர்ப்பம் ஏனென்றால், சம்பிக ரணவக் என்ற ஒரு கதாபாத்திரம் இந்த நாட்டிலே ஞானசார தேரர் என்ற அந்த பௌத்த பிக்கு எவ்வளவு தூரம் இனவாதத்தை கக்கி பல பொய்களை அபாண்டங்கள் எங்கள் மீது செலுத்தினாரோ அதை விட 10 மடங்கு பயங்கரமான ஒருவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் சஜித்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்க முடியாத நிலையிலே இருக்கின்றேன். கவலைக்கிடமாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவரோடும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றார், இங்கேயும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். இது இரட்டை நிலைப்பாடு. ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். பாருங்க, தேசிய மக்கள் சக்தி ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார். இதனால் தான் எனக்கு அவர் பிடித்திருக்கின்றார். அதை மீறி நான் சொல்வது என்னவென்றால், எனது வாழ்க்கையிலே பல கட்டங்களிலே எனக்கு மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்களுக்கு பிறகு உதவி செய்து வரக்கூடிய ஒரு மகானுபாவர், அதாவது ஒரு பெருந்தகை, எங்களது மதிப்புக்குரிய எங்கள் தலைவர், மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்களைத்தான். ஏழைகளின் பசியை பொறுத்திருக்க மாட்டார். ஒரு வாக்களித்தால் தன்னால் முடியுமான எல்லை வரை சென்று அந்த மக்களுக்கான உதவிகளை அவர் செய்வார் என்பதை நாம் அரசியலிலே கண்டிருக்கின்றோம். கடந்த 6 வருடங்களாக நான் ஹக்கீம் காங்கிரஸிலே இல்லை, நான் ரிஷாத் சருடன் தான் இருக்கின்றேன். இன்னும் இருப்பேன் இன்ஷா அல்லா. யார் தடுத்தாலும், அவரே என்னை வெறுத்தாலும் நான் அவரை வெறுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் கஷ்டத்திலே பசியில் இருந்தபோது எனக்கு உணவளித்த கைகள், எனக்காக எனது பேச்சை மட்டுமல்ல, நன்றாக கவனித்து பாருங்கள், ரவுஃப் ஹக்கீமுக்கும் ரிஷாத் பதியுதீன் இருவருக்கும் இடையில் உள்ள உதாரணம் விரிவின் வேற்றுமை என்னவென்றால், ரவுஃப் ஹக்கீம் இந்த காதல் வாங்கி அந்த காதல் போட்டுவிட்டு ஆம் பார்ப்போம் செய்வோம் பக்குவமாக நிதானமாக என்று வாக்களித்து 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 மக்களை ஏமாற்றுவாரே தவிர அவர் எதையும் நிறைவேற்றுவதில்லை. உதாரணமாக ரிஷாத் பதியுதீன் அவர்கள் வன்னிக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கும் சேவை செய்து வருகின்றார். அத்தாவுல்லா சார் அவர்கள் இங்கே அக்கரைப்பற்றிலே அவரது கோட்டை, இங்கே அவரை அசைக்க முடியாது. அங்கே காத்தாங்குடியிலே ஹிஸ்புல்லா இவர்கள் எல்லாம் தனியான சிறு சிறு கட்சிகளை வைத்துக் கொண்டு காத்தாங்குடியை சொர்க்கபுரி மாதிரி அவர் முன்னேற்றி இருக்கின்றார். அசைக்க முடியாத சக்தி. ஏனென்றால் கடைசியிலே ரவுஃப் ஹக்கீம் சென்று எனது பாயிண்ட் ஆஃப் வியூ, எனது கருத்து கணிப்பின்படி, ரவுஃப் ஹக்கீம் முஸ்லீம் காங்கிரஸ், அதாவது ஹக்கீம் காங்கிரஸை காப்பாற்ற வேண்டு கடைசியாக ஹிஸ்புல்லா சார் அவர் டாக்டர் ஹிஸ்புல்லா சார் அவர்களும் சரணடைந்திருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். நான் சொல்கின்றேன், ரவுஃப் ஹக்கீம் இந்த கட்சி தலைமை பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு மரியாதையாக வீட்டுக்கு செல்ல வேண்டும். டாக்டர் ஹிஸ்புல்லா அவர்களை தலைமைத்துவத்துக்கு கொண்டு வந்து, ஏனென்றால் அந்த தலைவர் அவர் என்ன ஊழல் செய்தாலும் எப்படி செய்தாலும் மக்கள் என்ன குறை சொன்னாலும் அந்த மனிதர் மக்களுக்கு தேவையான ஒரு மனிதர் ஹிஸ்புல்லா அவர்கள். அதே போல அத்தாவுல்லா சார் அவர்களுக்கும் நல்ல சில தன்மைகள் இருக்கின்றன. யாரையும் நான் 100 வெறுக்க முடியாது. இப்ப சஜித்திடமும் நல்ல தன்மைகள் இருக்கின்றன.
ரணிலிடமும் சில தன்மைகள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் எங்களுக்கு இப்போது நாம் முன்னெடுத்து வருகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாம் ஒருவருக்கு தான் வாக்களிக்க முடியும். சாதாரணமாக இந்த எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தளவில் நீங்கள் பல பிரதேசங்களுக்கும் சென்று பெரும்பாலும் மக்களுடைய மனநிலையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே நாட்டிலே பல இடங்களிலே எவ்வாறான நிலை இருக்கிறது? உள்நாட்டுக்கும் நான் பயணம் பயணிக்கக்கூடியவன். நான் தோப்பு அணிந்து கொண்டு வருவேன். தொப்பியுடன் தான் எங்கு வேண்டாலும் செல்வேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, ஹெல்மெட் கமால். ஹெல்மெட்டுடன் தான் பாதையிலே பயணிப்பேன். எனக்கு பெரும்பாலும் எனக்கு லிஃப்ட் தருபவர்கள் சிங்கள சகோதரர்கள், நல்லவர்கள், அப்பாவிகள் சொல்ல போனால் அந்த மக்கள். பெரும்பாலான மக்கள் துவேஷம் இல்லாதவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள். அந்த மக்களிலே பெரும்பாலான மக்கள் அனுரகுமார அனுரகுமார என்று தான் சொல்வதை நான் இந்த ரெண்டு மூன்று வருடங்களாக காதிலே கேட்டுக்கொண்டு வருவதால் இன்ஷா அல்லாஹ் அநேகமாக நீங்கள் நினைக்கிறீர்களா? மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்த ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு திடீரென்று வளரும் என்று நினைக்கிறீர்களா? அரசியலில் பொதுவாக ஆட்சி அமைக்கின்றவன் ஆட்சியை பறிப்பவன் அல்லாஹ். அது எங்களுக்கு நன்றி. ஈமானில் தெளிவான உறுதியான உள்ள நாங்கள் ஆட்சியை அல்லாஹ் சிங்கள மக்களுடைய பார்வையை பொறுத்தளவிலே என்ன காரணங்களுக்காக அவர்களுடைய இந்த தேர்தல் இந்த முடிவுக்கு வருகிறார்கள்? அறகலை நடைபெற்ற போது முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டுக்கு எந்த அநியாயமும் செய்யவில்லை. டாக்டர் ஷாஃபி ஷஹாபுதீன் கடந்த வாரம் முந்தைய வாரம் சந்தித்தேன். கருத்தடை செய்கிறார் என்று பொய் அபாண்டத்தை பரப்பினார். வந்த கொத்து, அதாவது கருத்தடை கொத்து ரொட்டி என்று இதெல்லாம் பொய் என்று அனுரகுமார் அவர்களும் இதை பற்றியெல்லாம் பகுதியாக சொன்னார். பொய், அபாண்ட பலிகளை சுமத்தி முஸ்லிம் மக்களுக்கு ஏதோ எங்களது இனத்தால் ஒரு அநியாயம் நடந்துவிட்டது என்ற குற்ற உணர்ச்சி, ஒரு பச்சாத்தாப உணர்ச்சி சிங்கள பெரும்பான்மை மக்கள் மனதிலே வந்ததனால் இன்று அவர்கள் எம்மோடு இணைந்து பயணிக்கின்றனர். நான் அறிந்துள்ள வகையிலே சிங்களவர்கள் நல்லவர்கள், இல்லை என்றால் இந்த நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் நிம்மதியாக இந்த நாட்டிலே வாழ முடியாமல் போய்ந்திருக்கும். மியான்மாரிலே தெரியும் முஸ்லிம்களை எவ்வளவு தூரம் கருவறுக்கின்ற ஒரு பேரினவாத அரசாங்கமாக இருக்கின்றது. உலக நாடுகளிடையே ஒப்பிடுகின்ற போது ஒரு பெரும்பான்மையுடன் இலங்கையில் சிறுபான்மை மிகவும் அந்நியமாக இருக்கின்ற ஒரு நாடு இலங்கை. வாழ்வதற்கு மிகவும் இலேசான, வாழ்வதற்கு அதாவது பல வசதிகளை வளங்களை கொண்டுள்ள நாடு இலங்கையை போல ஒரு நாடு முழு உலகத்திலும் இல்லை. முஸ்லிம்களான நாங்களும் எங்கள் மத உரிமைகளை அனுசரித்து அதாவது அனுஷ்டித்து கொண்டு சந்தோஷமாக நிம்மதியாக அவர்களுடன் வாழ்கின்றோம். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து வேறு என்ன விடயங்களை மக்கள் அறிய வேண்டும் என்று இப்போது நீங்கள் விரும்புகிறீர்கள்? அதாவது மக்களுக்கு எல்லோருக்கும் தேவையானது முதலிலே கோழிக்கலைகளும் வயிற்றுணவுக்காகத்தான் என்ற அதாவது இந்திய பழமொழி உண்டு. நாங்கள் ஒரு பயணம் போனால் முதலாவது நாங்கள் வயிற்றுக்குள்ள சாப்பாட்டை எதிர்பார்ப்போம். விலைவாசிகள் ஏறி போகும்போது மக்கள் வாழ கஷ்டப்படுவார்கள். இன்று அதே நேரம் இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியுள்ள விஷயம், இந்த பட்டாசு கொளுத்தும் கலாச்சாரம், இது எமது இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டத்தின்படியும் தர்ம நெறிகளின்படியும் மிகவும் மோசமான ஒரு கேவலமான வேலை. ஏனென்றால் பணத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவது எங்களது பசியை போக்கிக் கொண்டு மற்ற மக்களுக்கும் நாம் உதவி செய்வதற்கு. அந்த பணத்தை நீங்கள் சாம்பலாக்குவதால், அதே போல புகைப்பிடித்தல் சம்பந்தமாக நான் எதிர்த்து பாடல் பாடினேன். புகைப்பிடித்தல், இந்த பட்டாசு கொளுத்து எல்லாம் முட்டாள்தனமான வேலைகள், இவற்றை நிறுத்துங்கள். பல பிரதேசங்களுக்கு சென்று வந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். குறிப்பாக இங்கே இருக்கின்ற மக்களுடைய இப்போது இந்த தேர்தல் குறித்து மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? பொதுவாகவே கிழக்கு மாநிலத்திலே வடக்கு மாநிலத்திலே உள்ள முஸ்லிம் பெரும்பான்மையும் தமிழ் பெரும்பான்மையும் சிங்கள மொழியை அறியாதவர்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே நான் கண்ட ஒரு விஷயம், இங்கே இனப்பிரச்சனை என்பதை விட மொழி பிரச்சனை தான் மிகவும் உக்கிரமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், தமிழ் மக்களின் வீடுகளிலே போய் பார்த்தால் தெரியும் புத்தருடைய சிலை இருக்கும். சிங்கள சகோதரர்கள் பஸ்களிலே பாருங்கள், பிள்ளையார் சிலை, அந்த படம், பிள்ளையார் அம்மன் முருகன் என்று அவர்கள் வைத்து அதுக்கு விளக்கு பத்திரம் வைத்து அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். இந்த இரண்டு மதத்தவர்களுக்கு இடையிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் புத்தர் பிறப்பில் ஒரு இந்து. இந்த இரு மக்களும் அந்த வகையிலே தமிழ் பேச, அதாவது தமிழ் பேசக்கூடிய பௌத்தர்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள், இங்கே சிங்களம் பேசக்கூடியவர் இருக்கிறார்கள். அந்த வகையில் மொழி பிரச்சனை, மொழியை படியுங்கள், மொழியை நன்றாக வாசித்து அறிந்தால் உங்களுக்கு விளங்கும் மனிதத்து உணர்வு, மனிதனின் பசி, மனிதனின் வேதனை, வலி, அவர்களது அடிமன உணர்வுகள் எல்லாம் விளங்கும். மொழிகளை படித்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தை விழுந்து விழுந்து படிக்கின்ற நாங்கள், இந்த நாட்டிலே வாழ்கின்ற நாங்கள்,
ஏன் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் ஏன் சிங்களத்தை படிக்க கூடாது என்று நான் கேட்கின்றேன். சிங்கள மொழியை படித்தால் அழகான பாஷை, அந்த பாஷையிலே நாம் புரிந்து கொண்டால் சரி. அதோடு அவர்களது பக்கம் ஒரு மிஸ்டேக் இருக்கின்றது, தவறு. பெரும்பான்மை சிங்கள மக்கள் தமிழ் மொழியை தவறான புரிந்துணர்வு காரணமாக நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரத்தில் வந்திருக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவிலே நீங்கள் மிகவுமே மக்கள் கவிஞர், மக்கள் இசை நிலா என்றெல்லாம் பட்டம் சூட்டப்பட்டு, உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே உங்களை அதிகம் சந்தோஷப்படுத்தி ஒரு நிகழ்வை சொல்வதாக இருந்தால் அது எதுவாக இருக்கும்? சந்தோஷப்படுத்திய நிகழ்வு அண்மைய கிட்டிய அண்மை காலத்திலே நடந்த விஷயம். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கின்றேன் மாத்தலே கமால் என்ற பெயரிலே. மரளியா தாத்தா பாடல், எனது கல்லு பாடல் போன்ற பல பாடல்கள் நான் அதிலே, முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி கீதம், முரளிதரன் பாடல், அண்மையிலே ஜூன் 21 ரிசானா நஃபீக், மூதூர் ரிசானா நஃபீக் அவர்களை கழுத்தை வெட்டி படுகொலை செய்த அந்த சவுதி அரசாங்க சம்பவம் சம்பந்தமாக பாடலை போட்டிருந்தேன். 28 15,000 பேர் பார்வையிட்டிருந்தார்கள். ஆனால் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் புத்தளத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அந்த கட்சியின் மேடையிலே அந்த பாடலை நான் பாடிய அதை நான் பதிவேற்றம் செய்தேன் கடந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு சற்று முன்னர். நீங்கள் எனது யூடியூபிலே சென்று வந்து பாருங்கள். 7 பேர்களுக்கு மேல், 9,000 பேர்கள் வரை பார்வையாளர்கள். மிகவும் என்னை சந்தோஷப்படுத்துகின்றது இந்த பாடல், எனது சொந்த பாடல். நான் அங்கே சென்று அந்த பாடலை ஒரு முறை பாட முடியும். பாடுவோம் அந்த பாடலை. நான் தலைவர் அவர்களது அனுமதியோடு தான் அங்கே பாடினேன். அந்த பாடல் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது. மாஷால்லா, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அனைவரையும் அரவணைக்கும், எவருக்கும் பொதுவாய் சேவையாற்றுவது எங்கள் இலட்சியம். மக்களின் சேவை ஒன்றே மனிதனின் கடமை என்று அகில இலங்கை மகஜன காங்கிரஸ் அப்பகே செவனல்லே காட்டத் பொதுவென் சேவைய கிரீம அப்பகே அறமுணவே. மினிசாகே பரம யுதுகம மினிசாட்ட சேவைய கிரீமை, மினிசாகே பரம யுதுகம மினிசாட்ட சேவைய கிரீமை என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலை எனது யூடியூப் சேனலே பார்வையிடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த பாடலிலே இந்த மினிசாகே பரம யுத்துக்கம மினிசாட்ட சேவை கிரிமை என்ற பொன்மொழியை சொன்னவர் இலங்கையின் பிரதமர்கள் ஒருவராக இருந்து படுகொலை செய்யப்பட்ட சந்திரிகா அம்மையார் அவர்களது தந்தையாரான ஸ்ரீமா பண்டார் நாயக் அவர்களின் கணவரான எங்கள் முன்னாள் பிரதமர் SWRD பண்டார் நாயக் அவர்களது அந்த பொன்மொழியை நான் பாடலை நான் இணைத்திருக்கின்றேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். இதை வைத்து நீங்கள் என்னை பற்றி நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் இனத்துவ மொழித்துவ அந்த மதத்துவ அடிப்படையிலே எந்த துவேஷமும் என்னிடம் கிடையாது. நடுநிலைவாதியாக இருந்து சிந்திக்கின்றேன், அப்படியே எனது வாழ்க்கை செல்கின்றது. அந்த நீங்கள் தமிழ் மொழி மூலமான பாடல்களிலும் கூட, சிங்கள மொழி மூல பாடல்களிலும், உருது மொழி மூலமான பாடல்களிலுமே புகழ் பெற்றிருக்கிறீர்கள். அந்த வகையிலே ஒரு உருது மொழி மூலமான ஒரு பாடலை நமக்கு தர முடியுமா? அது பொதுவாக அந்த தபலிகுடைய அமைப்பின் சிறப்புகள் சம்பந்தமாக ஒரு பாடலை நான் இயற்றி பாடியிருந்தேன். கிந்தோட்டையைச் சேர்ந்த லுத்துஃபி மௌலவி அவர்கள், ஜமாத்துகள் இந்தியாவில் இருந்தாலும் வேறு நாட்டில் இருந்தாலும் உருது மொழிக்கு உருது மொழிபெயர்ப்புக்காக தர்ஜுமாவுக்காக பாடலை உங்களோட பாடலை கேட்க ஆசையோடு இருக்கிறார். அவரது உதவியோடு தான் அந்த பாடலை உருது பாஷைக்கு நான் திருப்பினேன். அந்த உருது வரிகளை பாடுவாலா தபலிகவாலா கோன் ஹே தபலிகவாலா தபலிகவாலா கோன் ஹே தபலிகவாலா அல்லாஹ்கு யாத் கர்னே காக்கா ரூயே ஜமீன் பர் அமல் மே லானே இன்சான் அல்லாஹ்கு யாத் கர்னே காக்கா ரூயே ஜமீன் பர் அமல் மே லானே இன்சான் தபலிக வாலா கோன் ஹே தபலிக வாலா அச்சா இக்கு பத்தானா புராய் சே பச்சானே இன்சான் கோன் ஹே
இஸ்கோ அமல் மேலானே கி கஷ்ட கருனே வாலா கான் ஹே அச்சா இக்கு பத்தானா புராயி சே பச்சானே இன்சான் கான் ஹே இஸ்கோ அமல் மேலானே கி கஷ்ட கருனே வாலா கான் ஹே அயிம் கி ஃபஜீலத் ஜானே கே லியே தாலீம் படா கரோ ذکر کی فضیلت جان کر تم علم حاصل کرو زندگی میں چار مہینہ سالانہ چلا ایمان تازہ ہونے کو مہانہ سے روزہ تبلغ والا کون ہے تبلغ والا اللہ کو یاد کرنے کا کام روئے زمین پر عمل میں لانے انسان تبلغ والا کون ہے تبلغ والا تبلغ والا میں ہوں تبلغ والا இல்ல ஆச்சரியமான விஷயம் என்னென்றால் எனக்கு உருது பாஷையே தெரியாது. மிக அருமையான ஒரு பாடலை உருது மொழியிலே மாத்திலே கமால் மக்கள் கலைஞனுடைய குரல் கூடலாம் நாங்கள் கேட்டு எனக்கு உருது பாஷையே தெரியாது. கல்வியில் இறுதியாக இன்னொரு பாடலை நாங்கள் கேட்க இருக்கிறோம். உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு அதிகம் புகழ் சேர்த்து தந்த சிங்கள மொழி பாடல் ஒன்றையும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். அந்த பாடலோடு நாங்கள் இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ள இருக்கிறோம். கோதாவின் அந்த அறகலைக்கு சென்று நான் பாடிய பாடல் இன்று வரை கிட்டத்தட்ட 7500 பேர்களுக்கு மேல் அதை பார்வையிட்டிருக்கின்றார்கள். சிங்கள மக்கள் மத்தியிலே பரவலான வரவேற்பை, சிங்கள மொழியில் மட்டுமல்ல சிங்களம் தமிழ் ஆங்கிலம் மூன்று மொழியில், அதாவது ட்ரீலிங்குவல் என்ற அமைப்பிலே அந்த பாடலை பாடினான் வெளியிட்ட அந்த பாடலின் ஆரம்ப கட்டத்தை சற்று நல்ல நீங்கள் முழுமையாகவே அந்த பாடலை பாட முடியும். கொஞ்சம் ஞாபகத்தில் இல்லை, இருந்தாலும் இதை யூடியூபை பார்வையிடலாம் இன்ஷால்லா. ஓகே. கோதா கோதா கெதர் யன்னக்கோ கோதா ப்ளீஸ் கோ ஹோம் கோதா வீட்டுக்கு போங்களேன் கோதா Gota, Gota, go home, Gota. It's a humble request, Gota. Karuna, Karala, Gedarayanako. Rate, Vasi, Anpau, Neda, Gota. Namdesa, Makkal, Anaivarum, Pavam, Thane. Yosinja, Gota, Ve. Maina, Jnana, Kakaputa, Poyachi. Ningilum, Poyidunga, Gota, Ve. Nanda, Sena, Gota. அனே வடபெரி கோதா 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 கோ ஹோம் கோதா இட்ஸ் அ ஹம்பல் ரிக்வெஸ்ட் கோதா கேஸ் பரட்ட போலிமா டீசல் பெட்ரோல் போலிமா ஹேமத்தனம தக்கினவா மேதா பாரே வெஸ்ஸே தெமிலா அவுவே வெளிலா விந்தின துக்க அத்தி மேதா பாரே இதயம் உள்ள மனிதர் என்றால் இன்றே போயிடுங்க வீட்டுக்கே உதயமாக வேண்டும் என்றோ இனிய விடியல் நாட்டுக்கே வி வாண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீடம் அவர் இந்த பாடலை நீங்கள் இந்த மறந்து வீட்டுக்கு போவச்சொல்லி சொல்லுகிற பாடல் ஒரு விடயத்தை ஞாபகத்து வருகிறது. குறிப்பாக இந்த அரசு துறையிலே தனியார் துறையிலே ஒருவர் உழைத்து 60 வயதானால் அவரை வீட்டுக்கு போக செல்வார்கள். ஆனால் அரசியல் துறையிலே இப்போது 80-90 வரை 75 வருடங்களிலே வீட்டுக்கு போனவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வந்துகிறார்கள். உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன். ஆமாம், இலங்கை கூட இலங்கையில் கூட கோதாவை வீட்டுக்கு அனுப்பி இருந்தீர்கள். ஆனால் அவருடைய மிச்சங்கள் இப்போது நாட்டுக்கு வந்திருக்கிறது. மக்கள் சக்தியால் வெல்ல முடியாத மக்களாக வீட்டுக்கு அனுப்பியவர்கள் தற்போது நாட்டுக்கு. குறிப்பாக இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பொறுத்தளவிலே அவருக்கு தற்போது 75 வயது. ஆனால் ஒரு அரச உத்தியோகத்தை பொறுத்தளவில் அவர் 60 வயதானால் வீட்டுக்கு போக வேண்டும். ஆனால் அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர்கள் 60 வயதானாலும் 75 வயதிலே அவர்கள் இந்த நாட்டினுடைய முக்கியமான பதவியை பெற்று 80 வயதில் நடிப்பது என்பது ஒரு ஒரு பொது ஊடகங்களுக்கு பொருந்ததுமாக நீங்கள் அதை எப்படி பார்க்க? தேர்தலிலே போட்டியிட்டு வெறும் தேசிய பட்டியல் ஒன்றின் மூலம் பாராளுமன்றத்துக்குள் வந்த அவர் ஒரு விஷயத்தை பாராட்ட வேண்டும். நாடு பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்த நேரத்திலே ரணில் அவர்கள்
அவரை எல்லோரும் பழித்தார்கள். பல தடவைகள் தேர்தலில் தோற்றுகிறார். இந்த அரச உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் 60 வயதானால் வீட்டுக்கு போக வேண்டும். அப்போ எல்லாருமே வீட்டுக்கு போக வேண்டியதுதானே. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே 75 மீண்டும் தேர்தல், 80 இந்த மாறு வருடம் ஆட்சி, 80 வயதிலே அவர்கள் நாட்டுக்கு என்ன செய்ய இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம். 60 வயதிலே நாட்டு வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்பதை நிறுத்திக் கொண்டும் நாங்கள் இந்த நிகழ்வை நீங்கள் இறுதியாக எதுவும் சொல்ல வேண்டியிருந்தால் சொல்லுக்குமா. அந்த விடையின் நேரத்தை தந்து நேரில் முடிக்க. பலஸ்தீனிலே நமது மக்கள் அனுபவித்து வரும் கொடுமைகளை நாம் அன்றாடம் கேள்வி இருக்கும்போது, இந்த உலகத்திலே முதல் முறையாக பலஸ்தீன ஜிஹாத் சம்பந்தமாக தமிழ் மொழியிலே பாடல் பாடி 2001 வெளியிட்டு வந்தான் இன்னும் ஒரு இன்சிஃபாதா என்ற பெயரிலே 12 பாடல்களை அதிலே நாம் பாடியிருந்தோம். 5 புதிய பாடல்களை அறிமுகப்படுத்தினேன். அக்கறை பற்றி ஜாவித் இப்ராஹிம் என்ற வாலிபர், அதோடு கொழும்பிலே தியாரியிலே மசாஹிர் என்ற வாலிபர், இரு சிறு பெண் பிள்ளைகளை பாடவித்தேன் முஜாசா அன்ஃபால் நஹாஸ் என்ற, இஷ்ரத் என்ற வாலிபர் பாடினார் சிறுவர், இப்போது எல்லாம் வயதிலே கூடியவர்கள். அத்தனை பேரையும் அறிமுகப்படுத்தி உலகத்திலே, அதாவது இந்த நாட்டிலே அந்த கட்சி கீதம், அதாவது அந்த எனது இந்திஃபாலா வெளியீட்டு விழா தாருசலாமிலே நடைபெற்ற போது ரௌஃபாகிம் அவர்கள் சொன்னார், பலஸ்தீனை பற்றி தெரியாத மக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவரது பாடல்கள் அமைந்திருக்கின்றன என்று என்னை சிலாகித்து பாராட்டி பேசினார். அதை நான் மறக்க முடியாது. மக்கள் இன்றும் கூட நான் போகும் ஊர்களில் சொல்லுவார், கமல்நாதன் இன்று தானே இந்த கோகோ கோலா பெப்சி பாய்கோட் பண்ண சொல்கிறார்கள் உலகத்திலே, நெஸ்லே யூனிலீவர், நீங்கள் இரண்டு தசாப்தங்களுக்கு 2001 இந்த தனிநபராக வன்மேன் ஆமியாக போராடி கொண்டிருக்கின்றீர்களே என்று. நான் 226 அரபி கல்லூரிகளுக்கு விஜயம் செய்து இந்த தயாரிப்புகளை இஸ்ரேலிய தர முடியுமா? நான் பாடிய பாடல்களிலே அந்த இஸ்லாமிய நெஞ்சே இஸ்லாமிய நெஞ்சே உனக்கு இன்னும் ரோஷம் வரவில்லை என்ற பாடல் பல அதிர்வலைகளை ஏற்படுத்திய விஷயம். அந்த பாடலை பாடி நிச்சயம். இஸ்லாமிய நெஞ்சே இஸ்லாமிய நெஞ்சே உனக்கு இன்னும் ரோஷம் வரவில்லையா? இஸ்ரேலிய பேய்களை கல்லெறிந்து விரட்ட இன்னும் மன உறுதி பெறவில்லையா? பைத்துல் முக்கத்தஸ் எங்கள் முதல் கைபுலா, அதை மீட்டு தரும் தைரியம் வரவில்லையா? உந்தன் பொறுமையை வென்றெடுக்க நீர அவகாசம் உனக்கில்லையா? இஸ்லாமிய நெஞ்சே இஸ்லாமிய நெஞ்சே உனக்கு இன்னும் ரோஷம் வரவில்லையா? இறுதி நபி அந்த நாளினிலே மிஅராஜை ஆரம்பித்த பள்ளி என்றோ, அல்லாஹ் தன் அருளினை பொழிந்தே வருகின்ற பள்ளிவாசல் அதுவன்றோ? முஸ்லிம்கள் யாத்திரை செல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவை 3 பள்ளிகள், கஅபத்துல்லா ஒன்று, மதீனா மற்றது, அடுத்தது அக்ஸா அன்றோ? அன்று இழந்தோம் அதனை யூதரிடமே, இன்று 600 கடந்ததுவே, அதை எண்ணிப்பார் முஸ்லிம் மனமே. உந்தன் நிலை என்ன இந்த தினமே? இஸ்லாமிய நெஞ்சே இஸ்லாமிய நெஞ்சே உனக்கு இன்னும் ரோஷம் வரவில்லையா? இஸ்ரேலியன் நாய்களை கல்லெறிந்து விரட்ட இன்னும் மன உறுதி பெறவில்லையா? ஒரு அருமையான பாடல். குறிப்பாக இன்னும் ரோஷம் வரவில்லையா என்ற இஸ்லாமிய நெஞ்சங்களை பார்த்து இன்னும் கூட கோகா கோலா பெப்சி நெஸ்லே யூனிலீவர் ஏஜென்ட்களாக மாத்தலை கமலுடைய கேள்வி பல அதிர்வுகளை எடுத்திருது. ஆனால் இன்று ஆஸ்திரேலியாவிலே, பிரித்தானியாவிலே, அமெரிக்காவிலே பல்கலைக்கழக மாணவர்களுடைய நெஞ்சை என்று தொட்டிருக்கின்ற ஒரு விடயம் பல இஸ்லாமியவர்களை இது மனசாட்சியை தொட்டிருக்கின்ற இது ஒரு மத பிரச்சனையாக அல்லாமல் இன்று மனிதாவிதமான ஒரு பிரச்சனையாக இருக்கு. இந்த வேளையும் நாமும் பலஸ்தீனுக்காக பிரார்த்திக் கொண்டு இந்த நிகழ்விலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, நன்றிகளாயிரம். இது அரசியல் அலசல் என்று சொல்லி பல பல்சுவை அம்சங்களும் கலந்த ஒரு நிகழ்வாக மாற்றுவதற்கு உங்கள் கேள்விகள் தான் காரணம் மாஷா அல்லாஹ். நானும் எதிர்பார்க்கவில்லை.
அதாவது நேயர்கள் எப்படி இதை வரவேற்பார்கள் என்பது தெரியவில்லை. நான் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நேர்மையாக இங்கே பேசியிருக்கின்றேன் என்பது அனைவருக்கும் புரிந்திருக்கும். அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் நேர்மையான முடிவுகளை எடுப்போம், நேர்மையான தலைமைகளை ஏற்போம். மக்கள் பணிகளே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நல்லவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம், அது யாராக இருந்தாலும் சரி என்ற எனது வேண்டுகோளோடு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே என்னை நேர்காணல் செய்த ஹாசிம் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஏகேபி உரிமையாளர் அதிபர் இர்ஃபான் யூசுப் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், மேலும் பார்த்து ரசிக்கப் போகின்ற அத்தனை பேருக்கும் எனது பிரார்த்தனைகளையும் விடுத்து விடைபெறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, எங்கள் இறுதி முடிவுகளை அழகாக்குவானாக. நன்றி.